வணக்கம் நண்பர்களே. பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினர், தன்னுடைய வீடியோவை வெளியிட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏப்ரல் 5 இரவு 9 நாட்டு மக்கள் தங்களுடைய வீட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி, டார்ச்லைட், செல்ஃபோன் வெளிச்சம் இதை வைத்துக்கொண்டு தன்னுடைய பால்களில் நிற்கலாம். இந்தியா முழுக்க ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருந்து இந்த கொரோனாவை விரட்டியடிப்போம் அப்படிங்கிறத காமிக்கணும், யாரும் தனியாக இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் நமக்கே நாம் நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி வாய் முடல. அதுக்குள்ளே ஏகப்பட்ட மீம்ஸ், லட்சக்கணக்கான மீம்ஸ் அப்படியே அலை அடிச்சிட்ருக்கு. வடிவேலை வச்சு, கவுண்டமணியை வச்சு எல்லாரும் அந்த அளவுக்கான நகைச்சுவாக இதை மாற்றிட்டுருக்காங்க. பிரதமருடைய கருத்துக்கு ஆதரவானவர்கள் எந்த அளவுக்கு இது நாட்டு மக்களுடைய ஒற்றுமை காண்பிக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கருத்துக்களை போட்டுட்ருக்காங்க. உண்மையிலே பிரதமர் சொன்னது என்ன? பிரதமர் என்னக்காக இது சொல்லியிருக்கிறார்? நாட்டு மக்கள் எல்லோரும் ஒருவித அச்சத்தில் இருக்காங்க, எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. என்ன ஆகுங்கிறது தெரியாது, அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அதிக அளவுக்கான நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அடுத்த வாரம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதை எல்லோரும் சேர்ந்து நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக எல்லோரும் வீட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தியோ அல்லது டார்ச் விளக்கோ அல்லது வந்து செல்ஃபோனை வைத்துக்கிட்டு ஒற்றுமை காண்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இருள் நோயை விரட்டி அடிச்சிருமா? இது ஒரு சரியான அணுகுமுறை தானா? நிச்சயமாக கேள்வி இருக்கிறது. பிரதமர் இந்த ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பெரிய வெளிச்சத்தை அணைச்சிட்டு சின்ன வெளிச்சத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எதற்கான அடையாளமாக எடுத்துக்கலாம்? எல்லாம் பெரிய வெளிச்சத்தில் இருக்காங்க. இரவு எல்லோரும் வீட்டில் லைட் இருக்குது, மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிட்ருக்கு. அதை அணைச்சிட்டு எதற்காக ஒரு மெழுகுவர்த்தி ஏந்த வேண்டும், எதற்காக டார்ச்லைட் அடிக்கணும், எதற்காக செல்ஃபோனை நாம் காட்ட வேண்டும் அப்படின்னா, இதன் மூலம் பெரிய வெளிச்சம் இல்லாமல் சிறு வெளிச்சம் தான் இருக்கும் என்று சொல்கிறாரா? இல்லை, இந்த சிறு வெளிச்சத்தின் மூலமே பெரிய வெளிச்சத்தை நாம் அடைந்துவிட முடியும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரா? இது நாட்டு மக்கள் இதை எப்படி உணர்வார்கள்? உண்மையிலேயே எதற்காக பிரதமர் சொல்கிறாரு? எல்லோரும் தனியாக இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காண்பிக்க வேண்டும். உண்மையிலேயே எல்லோரும் தனிமையாக இருக்காங்களா இல்லை ஒற்றுமையாக இருக்காங்களா? சமூக தனிமைப்படுத்துதல் என்பது எல்லோரையும் தனிமையாக வைத்திருக்கிறதா? பெரும்பாலானவர்கள், உலகம் முழுக்க 300 கோடி மக்கள் வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறாங்க. நமது நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களில் குறைஞ்சபட்சம் 100 கோடி மக்கள் வீட்டில் அடைஞ்சிருக்காங்க. 30 கோடி பேர் வெளியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அத்தியாவசிய பணிகளுக்காக முக்கியமாக ஊடகங்கள், மருத்துவ பணிகள், காவல்துறையினர், எங்களை மாதிரி ஊடகங்கள் எல்லாருமே பணியில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறது தனிமைப்படுத்துதலா? இல்லை, வீட்டில் இருப்பதும் உண்மையாக சமூகப்படுத்துதல் தான். வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள், அவருடைய உறவினர்கள், அண்ணன், தங்கி, தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார், இப்படி நிறைய பேர் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. இதுவரை இல்லாத பிளவுகளை அவங்க சந்திச்சிட்ருக்காங்க. முக்கியமாக குடும்பத்தலையை எடுத்துக்கிட்டால் அதிக அளவுக்கு தனிமையில் இருந்தாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்பொழுது நாடு முழுக்க இருக்கின்ற உளவியலாளர்கள், சைக்கியாட்டிஸ்ட், சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபோன் வருது அவங்களுக்கு. யார்கிட்ட அதிகம் வருது தெரியுமா? குடும்பத்தலையிலிருந்து வருதான். மன அழுத்தத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குடும்பத்தில் இருக்காங்க, குழந்தைகள் நெருக்கடி தர்றாங்க, கணவன்மார்கள் நெருக்கடி தர்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வேலையில் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, குறைகள் சொல்கிறாங்க. இது தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஃபோன் நிறையா வருதான். வீட்டில் இருக்கிற ஆண்களும் வேலை இல்லாமல் இருக்கிறோமோ, இனி சம்பளம் வராதோ, சம்பளம்லாம் இருக்க வேண்டியது இருக்குமோ, வீட்டிலுடைய ஏவல் பேச்சுக்கும் ஏச்சு பேச்சுக்கும் ஆளாக வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்களாம். இன்னும் நிறைய பேர் தொழில் போயிருமோ, வேலை போயிருமோ, இனி பணமே சம்பாதிக்க முடியாதோ, இனி அவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்களாம். நிறைய அளவுக்கான மன அழுத்தத்திற்கான ஃபோன்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதே மாதிரி எப்படி இதை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனைகள் பெறாங்க. தற்கொலை நிலையம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் பாருங்க, நாம் இன்னும் கூட இன்றைக்கு 9வது நாள் கூட அடையவில்லை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த நாட்கள்லாம் வரும்பொழுது எப்படி அதை அணுகுவார்கள், எப்படி அதை அணுக முடியும், அதற்கான நம்பிக்கை எங்கிருந்து பெறுவார்கள் அப்படி நிலைமை இருக்கும் பொழுது எல்லோரும் தனிமையில் இருக்கிறார்களா என மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. எல்லோரும் தனிமையில் தான் இருக்கிறார்கள். கூட்டு குடும்பங்களில் இருக்கிறார்கள், குடும்பங்களில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே பல உளவியலாளர்கள் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பங்களில் கூட கருத்து வேறுபாடுகள் பெரிதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்தால் அது பெரிதாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான காலகட்டத்தை எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் உறவுகள் பற்றி மட்டும் பேச வரல, முக்கியமாக பிரதமர் எப்படி இந்த சமூக உறவுகள் தொடர்பாக நோயை விரட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசினார். அதை பற்றி தான் நம்ம இதெல்லாமே பேச வேண்டியது இருக்கு. முக்கியமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, பண பிரச்சனை, நோய் மிகப்பெரிய பிரச்சனை. நோயை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம், அது சந்தேகம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நோயை விரட்ட
முடியும். அதற்காகத்தான் சமூக விலக்கலை தனிமைப்படுத்துதல் நாம் எல்லாமே கடைபிடிச்சிட்ருக்கோம், இடைவெளி விட்டு நிற்கிறோம். எப்படி நோயை சமாளிப்பது, அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், எத்தனை புதிய நோயாளிகள் வருவார்கள், அவர்கள் எல்லாம் குணமாக்கப்படுவார்களா, மருத்துவமனைகளில் போதிய உபகரணங்கள் இருக்கிறதா, போதிய பாதுகாப்பு உபகரணம் இருக்கா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எல்லா நாடுகளும் சிந்திச்சிட்ருக்கு. ஒரு போர் வந்தால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமை எல்லா நாட்டு தலைவர்கள் இருக்குது. அண்டை நாடுகளில் போர் வந்தால் ஒரு பட்டன் போது அடுத்த நாளை காலி பண்ணிடலாம், இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த நோய் உலகம் முழுக்க காலி பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் அதிக அளவுக்கு மனநிலை இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை என்பது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குது, பல நாடுகளுக்குள்ளே இருக்குது, குடும்பங்களுக்கு இருக்குது. குடும்பங்கள் எப்படி பிரச்சனை இருக்குது, எல்லோரும் நட்பாக இருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனால் யார் சம்பாதிக்கிறது அதிகம், யாரோட சம்பாத்தியத்தில் குடும்பம் ஓடுது, யாருடைய சம்பாத்தியம் அதிகமாக இருக்குது, யாரால் இழப்பு ஏற்பட்டது, யார் வீண் செலவு செய்கிறாங்க, யார் வீணாக செலவு பண்ணாங்க, யாரால் நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிற குடும்பத்திலையும் பணப்பிரச்சனை என்பது எல்லோருக்கும் உளவியல் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களும் யார் தனக்கு நம்பிக்கூட இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கான மனச்சிக்கல் அதிகமாகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி தான் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. எல்லாமே தனிமையில் இருக்காங்க, எல்லாருமே பிரச்சனையில் இருக்காங்க, என்ன ஆகுங்கிறது தெரியாது. வீண் வரட்டுத்தனமான நம்பிக்கைகள் இன்றைக்கு உதவாது. நான் ஜூனில் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, நான் ஆகஸ்டில் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று யாருமே சொல்ல முடியாது. இன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இன்று நம்பிக்கையுடன் அணுகுகிறோமா, இன்று வாழ்க்கையை பொறுமையுடன் பார்க்கிறோமா, அதுதான் முக்கியமாக இருக்குது. பிரதமருடைய பேச்சில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிரதமர் ரொம்ப உருக்கமாக பேசினார், ரொம்ப உருக்கமாக பேசினார். நாட்டினுடைய தலைவர், ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் அலுவலகத்தின் தலைவர் மீது குறைபாடு வரும், புகார் வரும். ஒரு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் நாலு பேர் மேலே குறை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய அத்தனை மக்களுக்குமான தலைவர், என்ன நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் அவரைத்தான் எல்லோரும் குறை கூறுவார்கள். ஒருவர் பிழைத்தாலும் ஒருவர் இறந்து போனாலும் பிரதமர் தான் எல்லாமே குறை சொல்லுவாங்க. அதுபோன்ற ஒரு நெருக்கடியில் பிரதமர் இருக்கிறார். அவருடைய உடல் மொழி அவருடைய நெருக்கடியை காண்பித்தது. பிரதமரும் தனிமையில் இருக்கிறார், அவர் சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ அதிகாரிகள், நாடே அவர் பின்னால் இருக்கும். இருந்தாலும் கூட அத்தனை பேருடைய பார்வையும் பிரதமர் மீது படிந்திருப்பதால் தான் தனிமையில் இருக்கிறோமோ என்ற உணர்வு பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் உடல் மொழி காட்டியது. இந்த மாதிரி சமயத்தை பார்க்கும் பொழுது எல்லோருமே தனிமையில் இருக்கிறார்கள். இந்த தனிமையை வெல்வது எப்படி என்ற சிக்கல் எல்லோருக்குமே இருக்கிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை அணுக வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது. அப்படியேத்தான் பிரதமர் இதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் எல்லோரும் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அடுத்து எல்லோரும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த எப்படி போகும் என்று சொல்ல முடியாது, பொருளாதாரம் எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. பொருளாதாரத்தை எப்படி சமாளிப்பது என்பது தொடர்ந்து நம்முடைய அனைத்து நாடுகளுடைய கவலையாக இருக்கிறது. பொருளாதாரம் சரிந்திருக்கிறது, எல்லோரும் நாட்டுடைய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30-50% மக்கள் தன்னுடைய செல்வத்தை இழந்து விடுவார்கள் என்று தெரிகிறது. நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகேஷ் அம்பானியே அவருடைய $60 பில்லியன் இருந்து $30 பில்லியன் வந்துட்டார். யார் கண்டா இன்னும் ஒரு 10-15 நாட்கள் அது 5-10 பில்லியன் கூட ஆகலாம். ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி, அது டாலர் கணக்கப்பட்டு பாருங்க, அது 70-7000 கோடி, அதுவே போதுமா, போதாதா, ஆனால் போதான்னு சொல்லி தான் எல்லாமே இருக்காங்க. இன்று இருப்பது என்ன, நமக்கு இருப்பது அடுத்து உயிர் வாழ்வது, உயிர் வாழ்வதற்கான தயாரிப்பை மேற்கொள்வது, நோய் அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது. அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும், நம்முடைய அரசு எடுக்க வேண்டும், நம்முடைய அரசின் தலைவர்கள் எடுக்க வேண்டும். எல்லோரும் சிக்கலில் இருக்கிறார்கள், எல்லோரும் நெருக்கடியில் இருக்கிறார்கள், எல்லோரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள், எல்லோருடைய பிரச்சனையும் எல்லோரும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏதோ விஷயத்தில் யாரோ ஒருத்தர் பேசி தனக்கு என்ன பிரச்சனைங்கிறத வெளியே காட்டிக்கிறாங்க. அதை சொல்லாத மனிதர்கள் இன்னும் கூட பல கோடி பேர் நம் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் கூட தெரியாது. ஆனால் இவர் அத்தனை பேருக்குமான ஒரு அடையாளமாகத்தான் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாக பிரதமர் நினைக்கிறார். ஆனால் இது ஒற்றுமையை காட்டுகிறோமோ இல்லையோ, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒற்றுமை என்பது எல்லோரும் தனியாக இருப்பது தான், தனித்து நிற்பது தான், தனியாக தான் இருக்க முடியும். எல்லார் மனிதனும் தனியாக இருந்தான் தன் உயிர் காப்பாற்றிட்ட போது நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனிதன் உலகம் முழுக்க தனிமைப்பட்டு விட்டான். அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் இனி தனிமைதான் நிலைக்கப் போகிறது. அதிலும் அவன் நம்பிக்கையாக வாழ வேண்டும் என்றுதான் நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.